இயேசு ஆண்டவருக்குள்ளே என கருமையான சகோதரங்களே, உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தையோடு சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கு யோவான் செய்தி 2:1-12 வரையான வார்த்தைகளை நாம் தியானத்துக்காக எடுத்திருக்கிறோம். ஏனெனில் இது பொது காலத்தின் 2 ஞாயிறு. இந்த ஞாயிறினுடைய இந்த இறை வார்த்தை திருமண விருந்தில் நடந்த ஒரு புதுமை குறித்து பேசுகிறது. கானாவில் திருமணத்தில் இயேசு செய்த முதல் புதுமை என்று இந்த நற்செய்தியின் இறுதியிலே நாம் படிக்கிறோம். அதை நாம் பல தடவை மறைக்கல்விகளிலே எங்களுடைய வழிபாட்டு தலங்களிலே வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இது வெறுமனே ஒரு திருமண விழாவை குறித்து பேசுகிற காரியமாய் படவில்லை. ஏனென்றால் யோவானுடைய நற்செய்தி புரிந்து கொள்வதற்கு மிக 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 கடினமான ஒரு நற்செய்தி. அது பல உருவகங்களாலும் அடையாளங்களாலும் மக்களோடு பேசுகிறது. இன்றைய நாளின் இறை வார்த்தையை கூட நான் மிக ஆழமான பொருள் தேடலோடு உங்களுக்கு தரவில்லை. ஏனென்றால் நாம் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த யோவான் நற்செய்தியை சரியாய் படித்து கொண்டே செல்ல வேண்டும். ஆனாலும் இன்றைய நாளின் இறை வார்த்தை நமக்கு காண்பிக்கிற சில அடையாளங்களை, அந்த அடையாளங்கள் வழியாக இந்த நற்செய்தியாளர் சொல்ல வருகிற செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய நற்செய்தி எடுத்துக்கொள்வோம். இன்றைய நற்செய்தி எப்படி ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். 3 நாளில் கானாவூரில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. அப்போ 3 நாள், இந்த 3 நாள் என்பதை எதற்காக நற்செய்தியாளர் இங்கே குறிப்பிடுகிறார்? இதன் வழியாக சொல்லுகிற விடயம் என்ன? நான் போன வாரமே உங்களோடு பேசும் பொழுது சொன்னேன், இது இன்னும் ஒரு திருக்காட்சி விழாவாக கீழைத்திய சபைகளிலே கொண்டாடப்படுகிறது. இந்த 3 நாள் என்பது ஆண்டவருடைய வெளிப்பாட்டின் நாள். இதை எங்கிருந்து நாம் படிக்கிறோம் என்றால், பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் விடுதலை பயண நூல் 19 அதிகாரத்தை படித்து பாருங்கள். இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவர் தங்களை நடத்துகிறார் என்று உணர்ந்து பாலைவனத்துக்குள்ளே வந்து சேருகிறார்கள். அவர்கள் சீனாய் மலையடிவாரம் வந்து தங்கள் கூடாரத்தை அமைக்கிறார்கள். யார் இந்த கடவுள்? இந்த கேள்வியோடு இருக்கிற அந்த மக்களை ஆண்டவர் சந்திக்கிறார். 3 நாளில் சீனாய் மலையிலிருந்து ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார், இறங்கி வந்து மக்களுக்கு தன்னை காண்பித்தார் என்று இந்த விடுதலை பயண நூல் சொல்லுகிறது. இன்றைக்கு 3 நாள் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற நாள். யார் என்று தெரியாத ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார் என்று யோவான் சொல்லுவார். அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதுக்கான காரியத்தை செய்ய போகிறார் என்பதை இந்த நற்செய்தியாளர் இந்த கதையின் தொடக்கத்திலேயே நமக்கு சொல்லிவிடுகிறார். 2வது அடையாளத்தை பார்ப்போம். ஒரு திருமண விழா நடைபெற்றது. திருமணம் என்றாலே நமக்கு முக்கியமானது 2 பேர், மணமகன் மணமகள். இங்கே இந்த 2 பேருமே டோட்டலி மிஸ்ஸிங். உண்மையாக சொல்வதென்றால் மணமகள் பற்றி ஒரு பேச்சுமே இல்லை. மணமகன் குறித்து ஒரே ஒரு சின்ன குறிப்பு, அதுவும் ஒரு பாசிங் குறிப்பாக மட்டும்தான் வருகிறது. இந்த பந்து மேற்பார்வையாளர் மணமகனை பார்த்து பேசுகிறார். யார் அந்த மணமகன், என்ன செய்கிறார், அவருடைய பதில் என்ன, எதுவுமே இல்லை. ஸோ முக்கியமான இந்த 2 கேரக்டர்ஸுமே மிஸ் பண்ணி ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்றால், அவள் திருமணத்தை குறித்து ஆசிரியர் பேசுகிறார் என்றால், அவர் பேச வருகிற திருமணம் வேறு ஏதோ ஒன்று, அங்கே வருகிற மணமகன் வேறு யாரோ ஒருவர். அப்போ என்ன கதை? இங்கே 1வது விடயத்தை பார்ப்போம். திருமணம். திருமணம் என்பது பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் யோசேயாவுடைய புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் பேசுவார், நானே ஆண்டவர், நான் உன்னை மணம் முடிப்பேன், நீ எத்தனை பிழை செய்து எங்கே போனாலும் இந்த மன ஒப்பந்தத்துக்கு பிரமாணிக்கமாயிருந்து உன்னை திரும்ப அணைத்துக் கொள்வேன் என்று இஸ்ராயலோடு கூட கடவுள் வைத்திருக்கிற உறவின் அடையாளமாக திருமணத்தை கொடுப்பார். அதே போல் எசாயாவுடைய புத்தகத்திலே நீங்கள் 62வது அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். இளைஞர் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார், மணமகன் மணமகளில் மகிழ்வது போல கடவுள் உன்னில் மகிழ்வார். இப்படி எசாயாவுடைய புத்தகத்திலே இந்த ஆண்டவருக்கும் இஸ்ராயலுக்கும் உள்ள உறவின் அடையாளமாய், இஸ்ராயல் ஆண்டவரை சந்திக்கிற அல்லது ஆண்டவர் இஸ்ராயலை சந்திக்கிற பொழுது ஏற்படுகிற அந்த உறவின் அடையாளமாய் திருமணம் சொல்லப்படும். எரேமியாவுடைய புத்தகமும் இந்த திருமணத்தை குறித்து ஆழமான கருத்துக்களை பேசும். ஸோ பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்கும் இஸ்ராயலுக்கும் உள்ள உறவின் அடையாளமாய் இந்த திருமணம் பேசப்படும். அந்த திருமணத்தின் வேளையிலே அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்திருப்பார்கள் என்பதுதான் செய்தி. இங்கே இறைவன் இயேசுவில் பிரசன்னமாயிருக்கிறார். இந்த இயேசுதான் மணமகனாக வர வேண்டும். இந்த இயேசுவை எப்படி நாம் மணமகனாக புரிந்து கொள்ளலாம்? யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்தை படித்து பாருங்கள். திருமுழுக்கு யோவான் சொல்லுவதாக அந்த நற்செய்தி பேசும், நான் ஒரு மணமகனின் தோழன் மாத்திரமே, நான் மணமகன் அல்ல, மணமகன் எனக்கு பின் வருகிறவர்.
ஸோ இயேசு கிறிஸ்துவை மணமகனாக இந்த யோவான் செய்தி பேசுகிறது. இந்த மணமகன் இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிறார், இந்த திருமண விருந்து நடைபெறுகிறது. ஆனால் அந்த திருமண விருந்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று அச்செய்தி சொல்கிறது என்றால், இங்கே திராட்சரசம் தீர்ந்து விட்டது. தமிழிலே திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாங்கள் மூல மொழியாக கிரேக்க மொழியில் என்ன படிக்கிறோம் என்றால், ஒய்னன் ஊக் எஹுசின், அதாவது தேர் இஸ் நோ வைன், அவர்களிடம் வைன் திராட்சரசம் இல்லை. திராட்சரசம் என்பது என்னத்தின் அடையாளம்? நீங்கள் பழைய ஏற்பாட்டை எடுத்து புரட்டி பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? திராட்சரசம் மகிழ்ச்சியின் அடையாளம். அது உள்ளத்தை மகிழ்ச்சி படுத்துகிறது. அவர்கள் குழுமமாய் வரும்பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவர்கள் உள்ளத்தை ஆர்ப்பரிப்போடு எழச் செய்கிறது. இப்படி அந்த மகிழ்வின் அடையாளமாய் திராட்சரசம் தரப்படுகிறது. பைபிள் திராட்சரசத்தை குடித்து வெறியேறுவதை அல்லது குடிவெறியோடு இருப்பதை கண்டிக்கிறது. ஆனால் அளவான திராட்சரசம் அவர்களை கொண்டாட்டத்தின் அடையாளமாய், அவர்களுடைய மகிழ்ச்சியின் அடையாளமாய் தரப்படுகிறது. இங்கே இறைவன் தன் மக்களை சந்திக்கிற பொழுது, திருமண கொண்டாட்டம் நடைபெறும் பொழுது மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆனால் நற்செய்தியாளர் இந்த அடையாளத்தின் வழியாக என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்களிடம் மகிழ்ச்சி இல்லை. அந்த மகிழ்ச்சி இல்லாமைக்கு என்ன காரணம் என்றால், இஸ்ராயலை இறைவன் சந்திக்கிற பொழுது ஒரு கணவனாக தான் சந்திக்கிறார், அதே போல் மனைவியாக ஒரு மணப்பெண்ணாக அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னலமற்ற தன்னையே ஒப்பு கொடுக்கிற ஒரு அன்பின் அடையாளமாய், அன்பின் சந்திப்பாய் அது இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் காலப்போக்கிலே இந்த சமய தலைவர்கள், சமய குருக்கள் என்ன செய்தார்கள்? இந்த இறைவனுடனான உறவை ஒரு பிஸ்னஸ் டைப்பாக, கொடுக்கல் வாங்கல் உறவாக மாற்றினார்கள். ஆண்டவருக்கு பரிகார பலி செலுத்துவது, நன்றி பலி செலுத்துவது, காணிக்கை செலுத்துவது, இப்படி நீங்கள் உங்களிடம் இருக்கிறதை கொடுங்கள், அவர் தன்னிடம் இருக்கிறதை கொடுப்பார். ஸோ கொடுத்து வாங்குங்கள், ஏதாவது எதிர்பார்த்து செய்யுங்கள் என்கிற ரீதியிலே ஒரு பிஸ்னஸ் டைப்பான ஒரு உறவை அவர்கள் இறைவனோடு ஏற்படுத்தினார்கள். எப்பொழுது வியாபாரத்தனமான உறவு ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு உறவுக்குள்ளே வருமோ, அங்கே உண்மையான அன்பு இருக்காது. உண்மையான அன்பு இல்லாத இடத்தில் மகிழ்ச்சி இருக்காது. இன்றைக்கு உதாரணமாக எங்களை எடுத்துக்கொள்வோம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகிறோம். எத்தனை பேர் உண்மையாகவே அடுத்த ஞாயிறு வந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியோடு ஆண்டவரை சந்திக்கவும், என்னோடு சபையில் இருக்கிற அடுத்தவரை சந்திக்கவும் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்துடன் திருப்பலிக்கு போகிறோம். எத்தனை பேர் நாங்கள் இந்த திருப்பலிக்கு போவதால் சாவான பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம், ஆண்டவருடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம், எங்களுக்கு மரணம் ஏற்பட்டாலும் இந்த திருப்பலிக்கு போவதால், இந்த ஞாயிறு கடன் திருநாள் திருப்பலியில் பங்கு பெறுவதால் எங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்கிறோம் என்கிற ஒரு பயத்தோடு, இதை செய்யாவிட்டால் ஆண்டவர் தண்டிப்பார் என்கிற பயத்தோடு போகிறோம். இதிலே எது உண்மையான மகிழ்ச்சியின் உறவு? இதிலே எது உண்மையான திருமண உறவாக இருக்கும்? எங்கே வியாபாரத்தனம் இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்காது. இந்த இஸ்ராயல் மக்களுடைய சபையிலே அந்த மகிழ்ச்சி தொலைந்தது. திருமண உறவு, இறைவன் சந்திக்க வருகிறார், ஆனால் தங்களுடைய வியாபாரத்தனமான இறைவனுடனான உறவினாலே அந்த மகிழ்ச்சியை தொலைத்தார்கள். இதை ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். இது சும்மா சாதாரண திருமணம் தானே என்று நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளையும், அதற்காக நற்செய்தியாளர் பாவிக்கிற வார்த்தைகளையும் கவனமாய் படிக்க வேண்டும். என்ன சொல்லப்படுகிறது என்றால், அங்கே இயேசுவின் தாயும் இருந்தார். ஏன் மரியாள் என்கிற பெயர் அங்கே குறிப்பிடப்படவில்லை? இந்த யோவான் நற்செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எல்லாருக்கும் ஸ்பெஷலாக பெயர்களை குறிப்பிடுவார்கள். நிக்கோதேமுவாக இருக்கட்டும், நத்தனியாலாக இருக்கட்டும், அல்லது அப்போஸ்தலர்களுடைய பெயர்களாக இருக்கட்டும், அல்லது பல இடங்களுடைய பெயர்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் தெரிந்து 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 இந்த நற்செய்தியாளர் குறிப்பாக சொல்லி வருவார். ஆனால் இயேசுவின் தாய் என்று வரும்பொழுது ஏற்கனவே நற்செய்திகள் எல்லாம் இருக்கிறது. அப்போ இயேசுவின் தாய் மரியாள் என்பது தெரிந்திருக்கும். தெரிந்தும் இந்த இடத்திலே அந்த பெயரை குறிப்பிடவில்லை என்றால், அவர் இந்த இயேசுவின் தாய் என்கிற அந்த வார்த்தை தான் அல்லது அந்த அடையாளத்தை இங்கே பயன்படுத்த விரும்புகிறார். இந்த இயேசுவின் தாய் என்பது உண்மையாகவே இந்த மெசியாவை பெற்றெடுக்கிற தாய். யார் அந்த பெற்றெடுக்கிற தாய் என்றால், இஸ்ராயேல். அந்த இஸ்ராயலின் ஒரு கோத்திரத்திலிருந்து தான் இந்த மெசியா பிறக்கப் போகிறார். எனவே அந்த இஸ்ராயலின் கோத்திரத்திலிருந்து ஆண்டவரை கொடுக்கிற அந்த தாயாக உருவகம் ஒன்று தரப்படுகிறது. அந்த தாய் தான் இந்த ஆண்டவரிடமிருந்து சொல்லுகிறார், தேர் இஸ் நோ வைன், இங்கே திராட்சரசம் இல்லை. அப்போ இங்கே திராட்சரசம் இல்லை என்பதும் இயேசுவினுடைய பதிலை பாருங்கள். இதை பற்றி நீர் என்னிடம் ஏன் சொல்லுகிறீர்?
இந்த வார்த்தைகள் சும்மா சாதாரணமாக எங்களுக்கு தெரியலாம். ஆனால் இங்கே பாவிக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் பெண்ணே என்று சொல்லி மகன் ஒரு தாயை அழைத்து இப்படி பேசுவது என்பது முழு ரபினிக்கல் லிட்ரேச்சர் என்று சொல்லுவார்கள். ஜூத இலக்கியங்களிலே எங்குமே ஒரு மகன் தாயை இப்படி பேசுவதாக குறிப்பிடப்படவில்லை. அப்போ அப்படியான ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தைகளை எடுத்து நச்செய்தியாளர் இங்கே பாவிக்கிறார் என்றால் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். என்ன செய்தி? இந்த தாயாக இருக்கக்கூடிய அந்த இஸ்ராயேல் இந்த இறை பிரசன்னமாக வருகிறவரிடம் என்ன எதிர்பார்க்கிறது? அடையாளம் செய்யுங்கள். இந்த அடையாளம் செய்தால் இந்த மகிழ்ச்சி வரும் என்கிறது அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த அடையாளம் செய்யுங்கள் என்று கேட்பதன் வழியாக என்ன நடக்கிறது என்றால் அந்த இறைவனுடனான உறவிலிருந்து தள்ளி இருக்கிறார்கள். இப்போ தாய் மகன் என்று சொல்லும் பொழுது அந்த உறவு இறுக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் இயேசுவினுடைய வார்த்தைகள் அந்த தாயுடனான உறவிலிருந்து தள்ளி இருப்பதாக அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. பெண்ணே என்று சொல்லி அழைத்து தள்ளி இருக்கும்படியான அந்த காரியத்தை சொல்லுகிறார். இப்படியான இந்த காரியத்தை பயன்படுத்துவதற்கு காரணம் இஸ்ராயேலின் தவறான இறைவன் பற்றிய புரிதல். இதை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு இந்த நச்சீதின் இறுதி பகுதிக்கு போய் பாருங்கள். 19 அதிகாரத்திலே சிலுவை அடியிலே இயேசுவின் தாய் மரியாவும் அன்பு சீடரும் நிற்பார்கள். அன்பு சீடருக்கும் பெயர் இருக்காது, இயேசுவின் தாய்க்கும் பெயர் இருக்காது. அன்பு சீடர் பிறந்திருக்கிற யோவானின் சபையின் அடையாளம், தாய் இந்த இஸ்ராயேலின் அடையாளம். இந்த தாயிடமிருந்து தான் இந்த சபை பிறந்திருக்கிறது. இயேசு சிலுவையிலிருந்து சொல்வதாக நச்சீதியாளர் அதை சொல்லுவார். இதோ உம் மகன், அதாவது இஸ்ராயேலே நீ அறிந்துகொள், உன்னிடமிருந்துதான் இந்த கிறிஸ்துவை நம்புகிற சபை பிறந்திருக்கிறது. எனவே நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் அன்பு சீடரை பார்த்து சொல்லுவார், இதோ உம் தாய், கிறிஸ்தவ சபையே நீ அறிந்துகொள், இந்த இஸ்ராயேல் தான் உன்னுடைய தாய், இதில் இருந்துதான் நீ பிறந்தாய். இதை அறிவிப்பதற்கு காரணம் அங்கே ஏற்பட்ட ஒரு முறுகலான நிலை. ஏனென்றால் இஸ்ராயேலில் ஜூதர்களுக்கும் கிறிஸ்தவ சபைக்கும் முருகலான ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த யோவான் நச்சீதி எழுதும் பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட ஜூத சபையிலே செபக்கூடங்களிலிருந்து ஒதுக்கப்பட்டார்கள். இதை குறித்து நாம் யோவான் நச்சீதியை முழுமையாக படிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். நான் இதோடு விட்டுவிட்டு எங்களுடைய செய்திக்கு வருகிறேன். இயேசு அந்த காரியத்தை சொன்ன பிறகு அந்த இஸ்ராயேலின் பிரதிநிதியாக இன்னும் இறைவனிலே நம்பிக்கை உள்ளவராக இருக்கிற அந்த தாய் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் சொல்லுகிறதை எல்லாம் செய்யுங்கள். இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு திரும்பவும் நீங்கள் விடுதலை பயணநூல் 19 அதிகாரம் அந்த சீனாய் மலை அடிவாரத்துக்கு போங்கள். அங்கே என்ன சொல்லப்படும்? மோசே வந்து அவர்களோடு கூட பேசியதும் ஆண்டவர் இதையெல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னதும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர் சொல்லுகிறபடியெல்லாம் நாங்கள் செய்வோம். அவர் சொல்லுகிறபடியெல்லாம் நாங்கள் செய்வதால் அந்த திருமண விருந்துக்குள்ளே நாங்கள் இணைவோம். அவர் சொல்லுகிறபடியெல்லாம் நாங்கள் செய்வதால் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நாங்களும் இறைவனும் அந்த திருமண உறவில் இருக்கிற அந்த உறவை கட்டி எழுப்புவோம் என்று அவர்கள் ப்ராமிஸ் பண்ணுகிறார்கள். அதில் தான் அந்த உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வோம். இந்த இஸ்ராயேலின் பிரதிநிதியாக இருக்கிற அந்த தாய் என்ன செய்கிறார்? அதை நினைவூட்டுகிறார். அந்த உடன்படிக்கை நினைவூட்டி சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்யுங்கள். அப்பொழுது இந்த நச்சீதியாளர் சொல்லுகிறார், அங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அடையாளம். 6 கச்சாடிகள் இருந்தன. அந்த கச்சாடிகள் வெறுமையாக இருக்கிறது. 1 அங்கே 6. 6 என்பது யூதர்களுடைய அடையாள முறைப்படி ஒரு இன்கம்ப்ளீட் நம்பர், வெறுமையின் அடையாளம். 2 கச்சாடிகள். இந்த கச்சாடி என்பது மீண்டும் எங்களுக்கு பழைய ஏற்பாட்டு சீனாய் மலையடி வார்த்தை நினைவூட்டுகிறது. கற்களிலே எழுதப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தார் மோசே. அந்த கற்களில் எழுதப்பட்ட சட்டங்கள் அவருடைய இதயத்தில் எழுதப்படாததாக இருந்தது. அது குறையுள்ளதாக இருந்தது. இன்றைக்கு இந்த வழிபாட்டு முறையும் அந்த ஆண்டவரை தேடுகிற முறையும் ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிற முறையும் குறைபாடுள்ளதாக இருந்தது. அதனாலே அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியவில்லை. அந்த உறவிலே மகிழ்ச்சி இருக்கவில்லை. இங்கே திரும்பவும் அந்த கச்சாடிகள் இருந்தது. அந்த கச்சாடிகள் எதற்காக பயன்படுவதாம்? அது வந்து யூதர்களின் தூய்மை சடங்கை நிறைவேற்ற. தூய்மை சடங்கு என்பதும் இறைவனோடு உறவு கொள்வதற்கான ஒரு வழி. அப்போ அவர்களுடைய இறைவனோடு உறவு கொள்வதற்காக வைத்திருக்கிற வழி கற்களிலே செய்யப்பட்ட அந்த சாடி. அந்த சாடி 6 நம்பரில் குறையுள்ளதாக இருக்கிறது. அந்த சாடி வறுமை உள்ளதாக இருக்கிறது. மொத்தத்திலே அந்த யூத சமயம் இயேசு வந்த வேளையிலே இறைவனோடு உறவு கொள்வதற்காக வைத்திருந்த வழிமுறை, பலிமுறை, சட்டமுறை வெறுமையானதாய்,
இறைவனோடு கொள்ளுகிற உறவிலே அந்த மகிழ்ச்சியை கொடுக்க முடியாததாக இருந்தது என்பதை அந்த நற்செய்தியாளர் எங்களுக்கு ஆழமாய் விளங்கப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகளை சொன்னதும் நற்செய்தியாளர் தொடர்ந்து சொல்லுகிறார், இயேசு அவர்களிடம் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இவற்றை தண்ணீரால் நிரப்புங்கள். அவர்கள் எதனால் நிரப்புகிறார்கள்? தண்ணீரால் நிரப்புகிறார்கள். எங்கிருந்து தண்ணீர் எடுத்தார்கள் என்று நற்செய்தியால் சொல்லவில்லை. இது தேவைக்காக பர்பஸாக சொல்லாமல் விட்டிருக்கிறார். அந்த தண்ணீரால் நிரப்பப்பட்ட சாடியை இயேசு ஆசீர்வதித்தார். உடனே அது திராட்சரசமாக மாறியது. உடனே புதுமை நடந்தது என்றெல்லாம் பேசவில்லை. தண்ணீரால் நிரப்பியதும் இயேசு என்ன சொல்கிறார்? இப்பொழுது இதை கொண்டு போய் பந்தி மேற்பார்வையாளரம் கொடுங்கள். இங்கே பாருங்கள், தண்ணீர் ஊற்றப்படுகிறது. இந்த ஆண்டவர் அளிக்கிற தண்ணீர், அவர் கொடுக்கிற அந்த தண்ணீரால் அது நிரப்பப்பட்டது. எவ்வளவு என்றால் அது வாய் மட்டும் நிரப்பப்பட்டது. வெற்றாயிருந்த அவர்களுடைய வழிபாட்டு முறைகளுக்குள்ளே தேவையானது ஆவி. ஆண்டவருடைய உயிர் அளிக்கிற அந்த தண்ணீர், அந்த ஊற்றாகிய தண்ணீர் தூய ஆவியானவர். அந்த ஆவியால் நிரப்பப்பட்ட அந்த சாடிகளை அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த தண்ணீரை கொண்டு போனார்கள். அங்கே பந்தி மேற்பார்வையாளராக இருந்தவர் அதை பார்த்தார். அது ரசமாயிருந்தது. ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்ட அந்த வழிபாட்டு முறை இப்பொழுது மகிழ்ச்சியின் அடையாளமாய் மாறியது. இப்பொழுது அவர்களுடைய வழிபாடுகளிலே மகிழ்ச்சி பெருக்கிட்டது. எப்படி என்றால், திருமணத்திலே வர வேண்டிய மகிழ்ச்சி பெருக்கிட்டது. இப்பொழுது அந்த பந்து மேற்பார்வையாளர் அதை பார்த்ததும், ஓ, இவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த காரியம் எங்கே இருந்தது என்று கேட்கிறார். என் ஆண்டவருக்குள்ள என கருமையானவர்களே, இந்த காரியத்தை சொல்லுகிற அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இது இயேசுடைய மாட்சியை அவர்களுக்கு அறிவித்தது. இறைவன் தன்னை இவ்வாறு வெளிப்படுத்தினார் என்றால் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? இது எங்கிருந்து வந்தது என்று பந்தி மேற்பார்வையாளருக்கு தெரியாது. யோவான் நற்செய்தியை தொடக்கத்திலிருந்து மெதுமெதுவாக நீங்கள் கவனமாய் படித்து வந்தீர்கள் என்றால் தெரியும், இயேசு எங்கிருந்து வந்தார் என்று அவர்கள் அறியவில்லை. வார்த்தை எங்கிருந்து வந்தது என்று அவர்கள் அறியவில்லை. நான் உங்களுக்கு 2 வாரங்களுக்கு முதல் இந்த பதிவு செய்யும் பொழுது அதிலே சொன்ன காரியம் அதுதான். நற்செய்தியாளர் இந்த கேள்விக்கு பதிலாகத்தான் சொல்லுகிறார், வாக்கு மனிதனானது நம்முடைய குடிகொண்டது. அந்த வாக்கு தொடக்கத்தில் இருந்தது. ஸோ எங்கிருந்து வந்தது என்பதை நற்செய்தியாளர் வாசிக்கிறவங்களுக்கு சொல்கிறார். ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியவில்லை இந்த இயேசுவிலே வெளிப்பட்ட அந்த கடவுளின் பிரசன்னம். அந்த கடவுளின் பிரசனத்தை அவர்கள் கண்டார்கள். இதுவரை இல்லாமல் இருந்த மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளே வந்தது. அவர்களுக்கு தேவையான மகிழ்ச்சி வந்தது. திருமண விருந்திலே எந்த மகிழ்ச்சி இருக்கணுமோ அந்த மகிழ்ச்சி திரும்ப கிடைத்தது. இயேசுவிலே அவர்கள் உண்மையான இறைவனை, சடங்குகளிலே, சடங்கு ஆச்சாரங்களிலே, திருச்சட்டங்களை வழிபடுவதிலே, திருச்சட்டங்களை கடைபிடிப்பதிலே கிடைக்காத அந்த சந்தோஷம், கிடைக்காத அந்த இறைவனுடனான உறவு திரும்ப கிடைத்ததாய் இந்த நற்செய்தியால் சொல்லுகிறார். என் ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, மிக ஆழமான அர்த்தங்கள் தருகிற அடையாளங்களை இந்த நற்செய்தியாளர் இந்த நற்செய்தியிலே இன்றைக்கு ஒரு திருமண விருந்து புதுமை என்கிற காரியம் வழியை நமக்கு தந்திருக்கிறார். இதை தியானிப்போம். ஆண்டவருடனான உண்மையான உறவிலே எங்களுடைய வாழ்வுக்குள்ளும் திராட்சரசம் தீர்ந்துவிட்டது, திராட்சரசம் இல்லை என்கிற நிலை இல்லாமல் திராட்சரசம் ஆகிய அந்த மகிழ்ச்சி எங்கள் வாழ்வுக்குள்ளும் வர உண்மையான கடவுள் உறவிலே நிலைத்திருப்போம். வெறும் சடங்குகளுக்கும் வெறும் சம்பிரதாயங்களுக்கும் வெறும் சட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டு உண்மையான கடவுள் உறவில் நிலைத்திருக்க இறைவனங்களுக்கு வரம் தருமாறு ஜெபிப்போம். மீண்டும் உங்களை ஆண்டவருடைய இன்னும் ஒரு வார்த்தை பகிர்வோடு நற்செய்தி விளக்கத்தோடு சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.